மீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருண்ணா, குண்டு பாட்டு என்ன என்ன பண்ண சொன்னாங்கன்னு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா, நீ அவங்க கிட்ட சொல்ல. சின்ன கண்ணா, நான் சொல்றத கேளு, நீ அந்த பக்கம் போகவே கூடாது, புரியுதா? லஸ்ஸு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் அவளுக்கு சொல்லி கொடுக்க போறேன். பாட்டி முதல் வாட்டி பண்றா, உதவி பண்ண விடுங்களே. நான் தான் சொன்னல அவ பக்கத்துல நீ போக கூடாதுன்னு, அவளாவே அதை கடையணும். அதை எப்படி கடையறான்னு நான் பார்க்கதான் போறேன். இது உன் குண்டு பாட்டி மேல சத்தியம், நீ அவளுக்கு உதவி பண்ண கூடாது. போ, போய் உன் வேலைய பாரு. போ. குண்டு பாட்டி சொல்லு, இதெல்லாம் பண்றதுனால எனக்கு என்ன நோபல் பிரைஸா கிடைக்க போகுது? என்ன கிடைக்கும்? அது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தட்டு, அததான் நோபல் பிரைஸ்னு சொல்வாங்க. எனக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்கு பாட்டி, நான் இந்த ஊர்ல இப்படி லஸ்ஸை பண்றதுக்கு விரும்பல. அப்படியா, வாலு, அப்ப இத சொல்லு பாக்கலாம். அப்படி என்ன பெரிய கனவு நீ கண்டுகிட்டு இருக்க? எனக்கு தெரியும் மீரா, நீ எந்த கனவை பத்தி பேசிட்டு இருக்கன்னு. அப்பாவோட விவசாய பள்ளி. சொல்லு, என்ன கனவு கண்டுகிட்டு இருக்க? அது சர்ப்ரைஸ். சரியான நேரம் வரும்போது நான் எல்லாத்தையுமே சொல்றேன். என் மீரா மேல யாரு கண்ணுமே பண்ணக்கூடாது. அம்மா, அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? வாங்க கண்ணா. உங்க அம்மா வீட்டுல இல்ல, காலையிலேயே வயலுக்கு போயிட்டாங்க. காலையிலேயே போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ எதுக்காக போறான்னு எனக்கும் தான் தோணுச்சு. நீ எதுக்கு வயலுக்கு போறேன்னு நான் அவகிட்ட கேட்டேன், ஆனா அவ பதிலே சொல்லல. இப்பெல்லாம் நீ தானே வயலுக்கு போயிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது அவளுக்கு அங்க என்ன வேலை இருக்கு சொல்லு. சரி பாட்டி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐ வாலு, நீ எந்த உலகத்துக்கு போயிட்ட? திரும்பி வா. லஸ்ஸி கடைஞ்சு வை. நீ லஸ்ஸி கடையறேன்னு இன்னைக்கு சர்பத் தான் பண்ணி வைக்க போற. அது சரி. குண்டு பாட்டி, கனவை பத்தி பேசும்போது என் மனசுல ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எந்த மாதிரி கனவை காணுவீங்க? நானாமா? நான் அந்த கடவுளை தான் என் கனவுல பாப்பேன். கடவுள் என் கனவுல வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. நல்ல மனுஷியா எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுப்பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, நாம எதை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம கனவுல வரும்னு. நீ கனவு கண்டதெல்லாம் போதும், வெளியில வா. லஸ்ஸை கடைஞ்சு வை, நான் இப்ப வரேன். அந்த இடியட்காரனை பத்தி நான் எப்படி யோசிக்கிறேன்? அவன் என் கனவுல கூட வர மாட்டேங்கிறானே, ஆனா நான் ஏன் அவனை பத்தி இவ்வளவு யோசிக்கிறேன்? அம்மா, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் இருக்கல்ல. இல்ல, அந்த சுர்ஜித் சிங்க நான் ஜெயிக்க விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. அம்மா, அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் வேணா இதெல்லாம் அவன் பீரோவுக்குள்ள இருக்கிற மத்த காயுதங்க மாதிரி நினைக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல.
நம்மளை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளோட வாழ்க்கை. அந்தால நிச்சயமா நம்ம வாழ்க்கையை நம்ம கிட்ட இருந்து பறிக்க விட மாட்டேன். அவர் அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட எந்த சூழ்ச்சியை வேணா பயன்படுத்தட்டும், ஆனா நான் அவனை கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன். அம்மா, உங்க ரன்வீர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் அப்பாவோட கனவை அதையும் நிறைவேற்றணும்ல. அம்மா, இந்த வாட்டி பயிர் நல்லாவே விளைஞ்சிருக்கு, வேணா பாருங்க வண்டியில நல்ல விலைக்கு போகும். அவ்வளவுதான், அந்த காசை வச்சு சுர்ஜித் சிங்கோட கடையில் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம். இப்ப நம்ம மண்டிக்கு போய் வியாபாரி கிட்ட பேசணும், எல்லாம் சரியாயிடும். இந்த சுர்ஜித் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரிமா, நம்ம வயலை ஆக்கிரமிக்கிறதுல காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னமாச்சு? உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்ல. ஒருவேளை பிரச்சனை இருந்திருந்தாலும் அவர் எனக்கு இப்படிதான் புரிய வச்சிருப்பாரு. எனக்குள்ள நிச்சயமா நம்பிக்கை இருக்கு கண்ணா, எல்லாம் சரியாயிடும் நான் நம்புறேன். இன்னைக்கு நீ பேசும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது நீ இல்ல உங்க அப்பாவை பேசுற மாதிரி தோணுது. எல்லாமே சரியாயிடுமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னன்னா மிக்ஸில டேஸ்டே வராது, அம்மில அரைக்கிற விஷயம் மிக்ஸில வராது. இல்ல கடவுள் அருளால இந்த மிக்ஸி கெட்டு போயிடணும். ஏய் வாளு, ஒருவேளை மிக்ஸி மட்டும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. உளுந்து எல்லாத்தையும் உன்னை கையாலேயே அரைக்க வச்சிருவேன். அடக்கடவுளே, என்னாச்சு இதுக்கு, ஏன் இது ஓட மாட்டேங்குது? என்ன பார், நீங்கல்ல என்ன பயமுறுத்தணும் நினைச்சீங்கல்ல. நீ யாருக்காவது பயப்படுவியா என்ன? இது வரைக்கும் கடவுள் நீ பயப்படுற மாதிரி எதையும் படைக்கல, அவருக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல போல இருக்கு. அது உண்மைதான். நான் போய் சொல்றேன் நினைச்சியா? ஆமா, இந்த நீ ஆன் பண்ணி பாரு. ஓட்டு ஓட்டு. பாட்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நில்லு, நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, இங்க தான் இருக்கணும். இது என் மேல சத்தியம். அட பாட்டி, உங்க சத்தியம் என்ன, இந்த மாவை விட சீப்பானதா? அட கடவுளே, என்ன இதெல்லாம், இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு பாட்டி அவங்க மேல சத்தியம் போட்டுக்கறாங்க. ஐயோ கடவுளே, இந்த பூமியே வெடிய மாட்டேங்குது, இந்த பாத்திரம் எல்லாம் ஏன் உடைய மாட்டேங்குது, இந்த நாடகம் போதும். ஏன் முன்னாடியே நீ இவ்வளவு பெரிய நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? பாட்டி, இந்த மாவு உண்மையிலேயே அரைக்க விட போறீங்களா?
இவ்வளவு மாவை நல்லா அரைக்க முடியாது பாட்டி. அப்புறம் பாட்டி, நான் உங்க பிரியமான வாலுக்குட்டி இல்ல? இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ பிரியமான வாலுக்குட்டின்னு இதை யாரும் நம்ப மாட்டாங்க. நீ யார் தெரியுமா? இத சாண பிடிப்பாங்களே கூரா கத்தி கத்தி தான். பயப்படாத, உன்னை நான் மாவெல்லாம் அரைக்க விட மாட்டேன். நிஜமாவா? இது ஏன் ஆஃப் ஆயிடுச்சு தெரியுமா? கரண்ட் போயிடுச்சு. ஓ, ஜெனரேட்டர்ல எண்ணெய் காலி ஆயிடுச்சு. சின்ன கண்ணை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெனரேட்டர்ல எண்ணெய் ஊத்த முடியும். நீ ஒரு வேலை பண்ணு, நாட்டம்ம வீட்டுல ஜெனரேட்டர் இருக்கும், அதனால கரண்ட்டும் இருக்கும். நீ என்ன பண்ற, இதை எடுத்துட்டு போய் அங்க அரைச்சிட்டு வந்துரு. போ. நாட்டம்ம அங்கிள் வீட்டுக்கா? போறேன், பாட்டிக்காக போறேன். அப்படியே மாவு அரைச்சிட்டு வர. சரியா பாட்டி? பாய். நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? ஏய், நீ என்ன பெரிய? ஹலோ பாண்டி, என்ன ஏதாவது விஷயமா சொல்லு. பறவை கழுகு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டம் போடுறது நல்லதே கிடையாது. பாதத்தை வச்சு ஓங்கி ஒண்ணு விட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா பறக்கவே முடியாது. நீங்க பாரு, தேவையில்லாம என்ன சீண்டாத. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியல. பாண்டி, இப்படி நேரா போய் ரைட் திரும்பினா அங்க ஒரு வீட்டு கிட்ட கம்போ இருக்கு. அதுக்கு அதுக்கா? நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? பூனை கரிச்சா அது போய் கம்பத்தை தேடுமா? போய் தேய்ச்சுக்கோ, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போ. மீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருண்ணா, குண்டு பாட்டி என்ன பண்ண சொன்னாங்கன்னு. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? நீ அவங்க கிட்ட சொல்ல. கண்ணாடியில எப்பவும் முகத்தை பாத்துறாத. ஏன்னா கண்ணாடி உன்னை பார்த்து சிரிச்சா உனக்கு அவமானம் ஆயிடும். நீ எதுவா இருந்தாலும் அது எல்லாமே உங்க அப்பாவாலதான். அவர் இருக்கிறதுனாலதான் உனக்கு எல்லா வேலையும் நடக்குது. அவர் இல்லைன்னா நீ ஒண்ணுமே கிடையாது. ஊர்ல உன்னை ஒரு எலி பார்த்தா கூட அது தான் முகத்தை திருப்பிக்கும். புதுசா வந்திருக்கல, என் சக்திய பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. அதெல்லாம் ஒரு காலம் பிரீத்தம் பூரா ரன்வீர் மீரா பூராவா இருந்தது. ஆனா இன்னைக்கு இது பாண்டிய பூரா. புரிஞ்சுதா? நீ எதுக்கு தேவையில்லாம எதோ பேசி காமெடி பண்ற பாண்டி? உனக்கு உன் பேர்ல ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ உன் தைரியம் எந்த அளவுக்குன்னு காட்டு. ஒரு வேலை பண்ணலாம், நம்ம பிரச்சனை அந்த அம்மன் பூஜையில ஸ்டார்ட் ஆச்சு, அங்கேயே அதை முடிச்சுக்கலாம். அந்த அம்மனோட பூஜைய இன்னொரு வாட்டி நடத்தி காட்டு. உன் வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, கோவில்ல இருந்தாலும் சரி. அவ்வளவுதானே? நான் சொல்றத முழுசா கேளு பாண்டி. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த முறை நீ யார்கிட்டயாவது சந்தா வாங்கினாலும் அவங்களுக்கு நீ நாட்டாம பையன்னு தெரியவே கூடாது. உன் தைரியத்தை வச்சு சந்தாவா வசூல் பண்ணி காட்டு. அப்புறம் உன்னோட பேரை வச்சு, அப்ப தெரிய வரும் உன்னோட பேர் எப்படி, உன்னோட மரியாதை எப்படின்னு. அப்புறம் இது எல்லாமே ஏழு நாளைக்குள்ள பண்ணணும், சரியா? மான்சியத்தை சொல்லு மீரா, என்ன விஷயம்? அடேங்க பாத்த,
என்ன பார்த்த உடனே முகத்தை காட்டுவீங்களே. நிஜமா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? அது நான் வந்து முகத்தை காட்டல. அடடா சாரி சாரி, நான் தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க முகத்துல கொசு ஏதாவது கடிச்சிருக்கோ அத்த? அதான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க இல்ல? ஏய் மீரா, நீ வந்து கேளுங்களேன், அது ஆக்சுவலி எங்க வீட்டு ஜென்ரேட்டர் கொஞ்சம் போயிடுச்சு. அதோட மிக்சியும் ஒர்க் பண்ணல. இந்த மாவை வேற நாங்க அரைக்கணும். உங்க மிக்சியை நான் யூஸ் பண்ணிக்கவா? இல்ல இல்ல, நீ இரு, அது என் கையில கொடு, நான் போய் அரைச்சிட்டு வரேன். புது மிக்சி வேற வாங்கியிருக்கோம், உன்னை எப்படி நம்ப முடியும்? ரிப்பேர் பண்ணிட்டேனா? நீ இங்கே இரு, நான் போய் இதை அரைச்சி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ அத்தா. மீரா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வந்து மாவு அரைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆக்சுவலி எங்க வீட்டு ஜென்ரேட்டர் இப்போ ஒர்க் பண்ணல, அதுவும் இல்லாம மிக்சியும் ஒர்க் பண்ணல, அதான் இங்க வந்துட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, பிரீத்தம் போறவோட பியூட்டி குயின் இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? பசாருக்குதான். நீ உன் முடிய கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோ. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன பாரு. அப்படின்னா அம்மனோட பூஜைக்கு நிறைய சந்தா கொடுப்பேன்னு சொல்ல, அப்பதான் நான் விடுவேன். நான் தான் 500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டேனே, அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கு மேல என்கிட்ட சக்தி இல்ல. உன் மாமியாருக்கு பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இந்த காசு கொடுத்துட்டு இருக்க? என்ன விட்டுருக்க? அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவும் தாம் தூமன் பக்தியோட கூட. அட இவன விடுங்க சின்ன, அந்த கடைக்காரனை தொங்க விடலாம். அந்த மாதிரி ஒரு 4 பேரை தொங்க விட்டா போதும், நமக்கான காசு கிடைச்சிடும். அந்த மீரா நம்ம பாண்டியனனுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கா, அதுவும் என்ன சொன்னா? முடிஞ்சா உன் பேரை சொல்லி சந்தா வாங்கிட்டு வா. நீ நாட்டாமையோட பையன் தெரியாம அவங்கிட்ட சந்தா வாங்கிட்டு வந்து நடத்துன்னு சொன்னா. அட அதுக்கு என்ன, யாரையாவது பிடிச்சி காசை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் யாரோ அண்ணியன் கொடுத்தான்னு சொல்லிடலாம். மீரா வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்க போறா? ஏய் வாய மூடு. இவ்வளவு வருஷத்துல முதல் தடவையா என்கிட்ட ஒருத்தங்க சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுக்காக திருட சொல்றியா? நான் கெட்டவன் தான், ஆனா திருடம் இல்ல. தெரியாத ஆளுங்க கிட்டதான் நான் கேட்பேன். அண்ணே அங்க பாருங்க. அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் பையன் மாதிரி தெரியல, ஊருக்கு புதுசா இருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, இவனையே மடக்கி போட்டுடலாம். பாக்குறதுக்கு நல்ல பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியறான், பையனை தொங்க விட்டுறலாம். அட நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல கிட்ட போய் அன்பா காசை கேட்டு பார்ப்போம். குறைஞ்சது 3000 ரூபாயாவது அவங்ககிட்ட வாங்கிடணும். ஒருவேளை அவன் ஒத்துக்கலன்னா தலைகீழா தொங்க விட்டு அவன் பரிச புடிங்கலாம். அதுக்கப்புறம் இவன் ஹாப்பி பர்த்டே கேக் இல்லாம கொண்டாடிடலாம். வாங்க நில்லுங்க. பையன் பாக்குறதுக்கு நல்ல படிச்ச புத்திசாலி மாதிரி தெரியறான். இவங்கிட்ட பேச தகுதியான ஆளு நான் தான், நானே அவனை கரெக்ட் பண்றேன். ஊருக்குள்ள Welcome.
ஹலோ. ஹாய். அது மணி வேணும் அம்மாவுக்காக. யூனோ அம்மா, அம்மா டேஞ்சர். அம்மா உங்க மாம் டேஞ்சர்ல இருக்காங்களா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஓ, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிடும். என் அம்மா நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் உனக்கு இந்த இங்கிலீஷ்ல பேச வராதா? வந்ததுல இருந்து தமிழ்லயே உளறிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, ஐ எம் தமிழ் ஃபார் யூ. தேங்க் யூ. அம்மனோட பூஜை வச்சிருக்கோம், அதுக்கு பணம் வேணும். மனசார தாராளமா கூட. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல? ஆக்சுவலி நான் இந்த ஊருக்கு முதல் தடவையே வந்திருக்கேன். நான் இப்போ முதல்ல இந்த ஊர் நாட்டாமையை சந்திக்கணும்.